சார் வணக்கம் சார். வணக்கம். சார், அதாவது இன்னைக்கு பட்ஜெட் கொடுத்த விட இன்னைக்கு வந்து சில சலசலப்புகள் நிகழ்ந்திருக்கு. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு நிகழ்வை? தேசிய கீதம் புறக்க பேப்ப பாடலை அப்படின்ட்டு ஆளுநர் அவர்கள் அதுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் உரையும் முழுதாக படிக்கல, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இல்லை, ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இயல்பாக நடக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து திட்டமிட்டு நடக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இயல்பாக வந்து ஒரு சட்டசபை கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு காரசாரமான வாக்குவாதம் அறியுது, வெளிநடப்பு நடக்கிறது, இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு இடையில். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து இரண்டாவது முறை. கடந்த முறையுமே வந்து அவர் வந்து ஆளுநர் தன்னுடைய உரையை வந்து படிக்க மாட்டேன், அது உரையினுடைய சில பகுதிகள் மட்டும் படித்தார், அப்புறம் கண்டன தீர்மானம் கொண்டு வந்தாங்க சட்டசபையில். அவர் அது வந்து படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டார். இந்த முறை என்னென்னா, அவருடைய மொழிபெயர்ப்பு படிக்கிற வரைக்கும் அவையில் நின்று அதுக்கப்புறமேலே அவர் வெளியேறினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தம் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இது திட்டமிட்டு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கிற இரண்டாவது முறை அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆளுநர் பொதுவாக வந்து ஆளுநர் உரை அப்படிங்கிறது வந்து ஒரு அரசினுடைய உரை தான், மத்தியில் இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருந்தாலும் சரி. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுநர் உரை அப்படிங்கிறது ஒரு அரசனுடைய, ஒரு மாநில அரசனுடைய அவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, அவங்களுடைய சாதனைகள் என்ன, செயல் திட்டங்கள் என்ன, அவங்களுடைய கொள்கைகள் என்ன, இதை விளக்கக்கூடிய ஒரு உரை தான் ஆளுநர் உரை அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் மத்தியிலையுமே வந்து குடியரசுத் தலைவர் உரை அப்படிங்கிறது மத்திய அரசு அதனுடைய செயல்பாடுகள், சாதனைகள், என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத விளக்கிறது தான் ஒரு குடியரசுத் தலைவர் உரைங்கிறது. அதை தாண்டி ஒரு குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ அவங்களே தனியாக ஒரு உரையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து வாசிக்கிறதுங்கிறது நடைமுறையில் கிடையாது. அது வந்து ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்கு ஆளுநர் உரை, குடியரசுத் தலைவர் உரை அப்படின்னு சொல்லிவிட்டாலுமே கூட அது அடிப்படையில் ஒரு மத்திய அரசுடைய உரை, ஒரு மாநில அரசுடைய உரையாகத்தான் இருக்கும். இது வரைக்கும் வந்து எந்த ஆளுநருமாக இல்லாத இல்லை எந்த குடியரசுத் தலைவரும் இதில் வந்து இந்த உரையில் எனக்கு வந்து அப்ஜெக்ஷன் இருக்குது, இதை வாசிக்க மாட்டேன் அப்படின்னு பெரும்பாலும் சொன்னது கிடையாது. அப்படி ஒரு வேளை சொல்கிறதா இருந்தாங்கன்னா அந்த அவையில் அவங்க வாசிக்கிறதுக்கு முன்னால் அவங்ககிட்ட முதலே கொடுத்து தான் ஒப்புதல் வாங்குவாங்க, அதில் அவங்க கரெக்ஷன் சொல்லலாம். இது வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து அவர் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறார். ஒன்று வந்து நிகழ்ச்சியினுடைய முதல்ல குடியரசு கீதம், இது தேசிய கீதம் பாடணும், கடைசியில் தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிறாரு. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்படியான நடைமுறை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எடுத்தோடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது, முடிந்த பிறகு தமிழில் ஒரு நிகழ்வு முடிகிறப்ப தேசிய கீதம் இசைக்கப்படுவது, இதுதான் ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இதே மரபு தான் இருக்குல்ல சார்? ஆமாம், எப்பயுமே இதுதான் நடைமுறையான ஒரு விஷயம். ஓகே, சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை அரசு நிகழ்ச்சிகள்லையுமே கூட சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு திருக்குறள் உரையை சொல்லிட்டு அப்புறமேல உரை இதெல்லாம் அந்த சட்டமன்ற நிகழ்வுகள் நடந்துட்டு முடிகிறப்ப வந்து தேசிய கீதம் பாடுங்கிறது வழக்கம். நம்ம சாதாரணமாக ஒரு அரசு நிகழ்ச்சி பார்க்குறப்ப அரசு நிகழ்ச்சிகளில் பார்க்குறப்பயே எடுத்தோடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது, இறுதியில் தேசிய கீதம் பாடப்படுவதுங்கிறது தான் இயல்பான ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை இவர் ஏன் மாற்றணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான கேள்விக்குறி. இப்போ தமிழ் தாய் வாழ்த்து மேலே இவருக்கு ஏதாவது ஒரு வெறுப்பு இருக்கா, ஒரு ஒவ்வாமை இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன் ஒரு தேசிய கீதத்தை ரெண்டு தடவை ஒரு நிகழ்ச்சியில் பாடணுங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கிறது. அது ஏன் வந்து இதை வந்து இவர் வலியுறுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. இதுவரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசுடைய நடைமுறை இவர் ஏன் வந்து புதுசாக மாற்றணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து இந்த ஆளுநர் உரை அப்படிங்கிறது வந்து இப்போ போன முறை அவர் வந்து ஆளுநர் வந்து அவர் வாசிக்காமல் இருந்ததுக்கு காரணம் அதில் பெரியார் பேர் இருக்கு, காமராஜர் பேர் இருக்கு, அம்பேத்கர் பேர் இருக்கு, அதெல்லாம் வந்து ஆமா அது வந்து ஒரு ஆளுநருடைய விருப்ப விருப்பத்தின் அடிப்படையில் செயல்பட முடியாது. ஆளுநருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்துகள், சித்தாந்தம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து அவர் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஸ்டாலின் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு, ஏடிஎம்கே பிடிக்கலைங்கிறதுக்காக இந்த சட்டமன்றத்தில் கூடிய ஒரு எம்ஜிஆருடைய போட்டோவோ எடப்பாடி பழனிசாமி போட்டோவோ ஜெயலலிதா போட்டோவோ வந்து அகற்ற முடியாது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடைய புகைப்படம் கூட இருக்கத்தான் செய்யும். பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறலாம் வேற விஷயம். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி ஒரு அரசுடைய நிர்வாக நடைமுறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து ஆளுநர் தொடர்ச்சியாக மீறுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கும் ஒரு அரசமைப்பு சட்டத்துக்கும் விரோதமான ஒன்று அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிச்சயமா நிச்சயமா சார். இப்போ பட்ஜெட் கொடுத்தவரை பிப்ரவரி 22ஆம் தேதி நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி சார் நடக்கும், அதுக்கு எதுவும் ஏற்பாடுகள் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பட்ஜெட் கூட்டம் தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தலும் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அதை ஒட்டி வந்து நிறைய அறிவிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து தேர்தலை ஒட்டி வரக்கூடிய பெரும்பாலான பட்ஜெட்டுங்கிறது நிறைய மக்களை இயக்கக்கூடிய நிறைய இலவசங்கள், கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வரையாதான் இருக்குங்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை. அது இந்த தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்லையுமே பிரதிபலிக்கலாம், அது இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து இங்கே ஏற்கனவே வந்து நிதி நிலைமைகள்ங்கிறது ரொம்ப சிக்கலானதாக இருக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். கடன் நிறையா இருக்குது, நிதி நிலைமைகள் இருக்குது, மத்திய அரசு தொடர்ச்சியாக வந்து
நிவாரண உதவிகள் வந்து எல்லாம் கேட்டாலுமே வந்து போதுமான அளவுக்கு நிதி வந்து ஒதுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது. அப்படிங்கிற சூழல்ல இவங்க அப்படியான இன்னும் ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியிட்டாங்கன்னா அது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்குறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. நிதியே இல்லைங்கிறீங்களே, ஏன் இவ்வளவு இலவச அறிவிப்புகளை வெளியிடுறீங்கன்னு. ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாலே அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, மாநில அரசுகள்லாம் வந்து தங்களுடைய சக்திக்கு மேல வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்றாங்க, கடைசியில் நிறைவேற்ற முடியாமல் எங்ககிட்ட வந்து நிதி கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் அங்கே உதவ முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதனால வந்து அது நம்ம பட்ஜெட் வந்ததுக்கு பிறகு அதை பற்றி பேசலாம். பட்டு எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சியுடைய பட்ஜெட் வந்து தேர்தலை ஒட்டி ஒரு பட்ஜெட் வந்து வெளியிடுறப்ப அதில் வந்து கூடுதலான இலவசங்கள் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு யூகத்தினுடைய அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். நிச்சயமா நிச்சயமா சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இதுல இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் வந்து, இப்ப ஆளுநர் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறப்ப ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவி அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தால பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான் வந்து. அது வந்து பிரிட்டிஷார் வந்து இந்தியர்களுக்கு வந்து நிர்வாக திறமை போதாது அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆளுநர் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயமே. அப்புறம் இரட்டையாட்சி முறை வருது, அப்புறம் மேலும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அதிகாரங்கள் கொடுத்தாலுமே கூட இவங்களால 100% இந்தியர்களால் நிர்வகிக்கிறதுக்கான திறமை கிடையாதுங்கிறதுக்காக தான் ஆளுநருங்கிற போஸ்டிங்க அவங்க விட்டுட்டு போறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காலனிய கால சட்டங்களை மாற்றுக்கிறோம், காலனிய கால நடைமுறைகளை மாற்றுக்கிறோம், குற்றவியல் சட்டத்தெல்லாம் இப்போ திருத்திருக்கிறாங்க அமித்ஷா வந்து. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாங்கள் வந்து காலனியத்துடைய அடிமைத்தனத்தில் நாங்கள் ஒழிக்க போறோம் ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு ஆளுநருங்கிற பதவியை மட்டும் ஏன் ஒழிக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க வந்து சனாதானம் பேசுறீங்க, சனாதானத்துக்கும் ஆளுநர் பதவிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சனாதானத்தில் ஆளுநருங்கிற பதவி இருந்ததா வேத காலம் ரிஷிகள் காலகட்டத்தில்? அது பிரிட்டிஷார் உருவாக்கப்பட்ட ஒன்று தானே. இப்ப இருக்கக்கூடிய ஆர்என்ரவியே பிரிட்டிஷாருக்கு எதிராக தான் பேசுறாரு. அது ஜிஇப்பா இருக்கட்டும், கால்டுவலா இருக்கட்டும், நம்ம வரலாற்று எல்லாத்தையுமே அவங்க திருத்தி விட்டார்கள் காலனியகால ஆட்சியாளருங்கிறாங்க. அப்படி வந்து இவங்களுக்கு காலனிய காலத்தின் மீதே இவ்வளவு வெறுப்பு இருக்கிறப்ப ஒரு காலனிய கால பதவியே இன்னமும் வந்து தொடர வேண்டும்ங்கிற அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இப்ப குடியரசுத் தலைவர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட குடியரசுத் தலைவர் கூட வந்து இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ கிளம்பிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார். ஆனா ஆளுநருக்கும் மக்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவர் நேரடியாக மத்திய அரசினால் வந்து மாநில அரசின் மீது திணிக்கப்பட்ட ஒருவராகத்தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பதவி தேவையா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து நாடு முழுக்க நடத்தப்படும். நாளைக்கே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சா கூட ஆளுநர் பதவியை தூக்குவாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இருந்தாலுமே வந்து இந்த கேள்வி வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் ஆளுநர்களுக்கு தொடர்ச்சியாக புரட்சிகள் கொடுத்துட்டு இருக்க நேரத்தில் ஆளுநருங்கிற ஒரு பதவி கண்டிப்பா தேவையா இல்லையாங்கிற ஒரு விவாதங்கிறது தேசிய அளவில் நடத்தப்பட வேண்டியதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் அது அப்படின்னு பாக்குறது. நிச்சயமா சார், பட் அதற்கான வாய்ப்பு இருக்கா சார் நம்ம தமிழ் இந்தியாவில? ஏங்க ஆர்டிகல் 370 எடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்து நினைச்சு பார்த்தோமா? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்ட போடணும்னு நினைச்சு பார்த்தோமா? பொது சிவில் சட்டம் ஒரு மாநிலத்தில் நிறைவேற்றுவாங்க நினைச்சு பார்த்தோமா? இதெல்லாம் வந்து நடைமுறையில் வர்ற வரப்ப ஆணூர் பதவி மட்டும் ஏன் தூக்க, அது மட்டும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் நம்ம ஏன் நினைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது வந்து? அப்ப எல்லாமே வந்து நடக்குதுங்கிறப்ப ஆளுநர் பதவி மாற்றணும்னா அரசமைப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு, அரசியல் சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்து 2 அவைகள் வச்சு 30 வாங்கி மாநில அரசுகளை கொண்டு வாங்க. எவ்வளவு விஷயங்கள் பண்றப்ப இதை பண்ணாதான் ஆகணும் வந்து. அது நடக்குதா இல்லையா? பட் இப்படியான ஒரு விவாதத்தை வந்து முன்னெடுக்க வேண்டியது இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன் நான். நிச்சயமா சார், இது கண்டிப்பா பேச பொருளா மாறும் அப்படின்னு நம்ம நம்மளா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி.